करुणाकरसूरीन्द्रगुरुवर्यपदाम्बुजाम् नवनीतनटोत्तम् साम् गुरुपङ्क्ति गुरु श्रियन् नु महा नारायणम् नमस्कृत्य नरम् चैव नरोत्तमम् देवीम् सरस्वतीम् व्यासम् ततो जयमुदीरयेत् तत्त्वेन यश्चिदचिदीश्वर तत्स्वभाव தஸ்மை நமோ முனிவராய பராசராய ஸ்ரீ விஷ்ணு புராண கதைகள் பாகம் எண்பத்தி ஏழு பலராமனின் பெருமை என்பது இந்த பாகத்தின் தலைப்பு கண்ணனும் பலராமனும் ரிஷி சாந்திபனியினுடைய ஆசிரமத்துக்கு போய் எல்லா வித்தியைகளையும் கிரஹிச்சுண்டு வந்தார்கள் அப்படிங்கறத பார்த்தோம் அப்படி கிரகணம் பண்ணினத்துக்கு அப்புறமா குரு தட்சிணையை கொடுக்கணும் எனும் பொழுது குரு புத்திரனை பஞ்சஜனன் அப்படிங்கிற அசுரன் கிட்டேந்து மீட்டுண்டு வரணும் அப்படிங்கிற கட்டத்திலேயும் கண்ணனும் பலராமனும் சேர்ந்தே போனார்கள் இருவருடைய பிரதாபத்தினாலேயும் குரு புத்திரனை மீட்டு கொண்டு வந்தார்கள் குருவுக்கு சமர்ப்பித்தார்கள் குருகுலத்திலிருந்து திரும்பி மதுரா நகரிக்கு வரும்பொழுதும் அங்க பெரியதொரு சேனையை சந்தித்தார்கள் மகத நாட்டின் சேனை ஜராசந்த மகாராஜாவின் தலைமையில் மதுரா நகரி மீது படையெடுத்துண்டு வந்துருந்தது அப்படின்னு பார்த்த இவர்கள் தங்களுடைய திவ்யா யுதங்களை அழைத்து இந்த சேனையை ஜெயித்தார்கள் ஜராசந்தனை மட்டும் உயிரோட விட்டார்கள் இதே போல பதினெட்டு தடவை நடந்தது பத்தொன்பதாவது தடவை ஜராசந்தன் படையெடுத்த வரும்பொழுது காலையவனன் அப்படிங்கிறவனும் படையெடுத்துண்டு வந்தான் மதுரா நகரியின் மீது அந்த சமயத்தில்தான் இனி மதுரையிலே இருப்பது யாதவர்களுக்கு பாதுகாப்பில்லை என்றறிந்து அழகியதொரு நகரியை நிர்மாணித்து துவாரகை எனும் அழகிய பொறிக்கி மக்கள் அனைவரையும் சென்று சேர்த்தார் வாசுதேவனான எம்பெருமான் கண்ணன் அதற்கு மேலே திருப்பி மதுரா நகரிக்கு வந்து அந்த யவனனை அவனுக்கு உரிய விதத்திலே ஒரு முடிவை கொடுத்தார் முச்சுக்குந்த மகாராஜாவின் நித்ரையை பங்கப்படுத்தின காலயவனன் பஸ்மமானான் முச்சுக்குந்த மகாராஜா எம்பெருமான் கண்ணனை பார்த்து ஸ்துதியை பாடினார் இதற்கு மேலே மதுரா நகரிக்கு திரும்பி வந்த கண்ணன் அங்கே இருந்த ஜராசந்தனின் சைன்யத்தையும் காலையவனின் சைன்யத்தையும் கொண்டு துவாரகைக்கு சென்று அதை உக்ரசேன மகாராஜாவுக்கு சமர்ப்பித்தான் இதுக்கப்புறம் கண்ணனுக்கு தான் இருந்த ஆயர்பாடியினுடைய ஞாபகம் மிகவும் வந்ததாம் ஏதாவது ஒரு காரியம் அவர்களுக்கு பண்ணி கொடுக்கணும் என்று நினைக்கிறான் கண்ணன் அவர்களுக்கு ஒரு செய்தியாவது சொல்லணும் எப்படி இருப்பார்களோ என்னவோ கம்சசம்ஹாரம் முடிஞ்சி நான் திருப்பி வருவேன்னு நினைச்சின்றிருந்தார்களோ ஆனால் கம்சசம்ஹாரம் ஆனவுடனே எத்தனை காரியங்கள் உக்ரசேன மகாராஜாவுக்கு நாட்டு நடப்புல உதவி புரிஞ்சின்றிருந்தார் அதுக்கு மேல குருகுலம் சென்றார் திரும்பி வந்து இப்படி போரா வந்து அதுக்கு மேல புதிய நகரியின் நிர்மாணத்திலே ஈடுபட்டார் இப்படியெல்லாம் இருந்ததுனால இத்தனை காலம் பிருந்தாவனத்தை பத்தி இவர் யோசித்து பார்த்து அவர்களுக்கு சேதி சொல்லணும்னு நினைக்கலையா பிருந்தாவனத்தை நினைக்காத நாள் கிடையாது அவருடைய உயிர் நாடு எங்கேயேதான் இருக்கு இருந்தாலும் அதை அவர்களுக்கு தெரிவிக்கணும் என்கிற எண்ணம் இப்பொழுதுதான் அமைதி நிலவின உடனே எம்பெருமானுக்கு வந்தது தானே சென்று வரலாம் அப்படின்னு யோசித்தான் எம்பெருமான் ஆனால் தானே சென்றால் திருப்பி வர முடியுமா அப்படிங்கிற சந்தேகம் அவனுக்கே இருந்தது போல் இருக்கு அதனால தன்னுடைய அண்ணனான பலராமனை கூப்பிட்டு ஒரு கால் ஆயர்பாடிக்கு போய் அங்கே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் சந்தித்து என்னுடைய சேதியும் சொல்லிவிட்டு வரணும் அப்படின்னு பிரார்த்தித்தானாம் கண்ணன் கண்ணனுக்கு இறங்கி தூது நடந்தார் பலராமன் இதற்கு முன்னாடி இருந்த அவதாரத்துல ராமனும் லக்ஷ்மணனுமாக இருந்தார்கள் எம்பெருமான் நாராயணனும் ஆதிசேஷன் அப்போ தம்பியான லக்ஷ்மணன் ஆதிசேஷனுடைய அவதாரமான லக்ஷ்மணன் ராமபிரானுக்கு நாராயணனுடைய அவதாரத்துக்கு கைங்கரியம் செய்தார் அது இயல்பு ஒரு தம்பி தமையனுக்கு கைங்கரியம் செய்யணும் அப்படிங்கறதுக்காகவே தம்பிங்கிற பூமிக்கையை எடுத்துட்டு வந்தார் ஆதிசேஷன் அந்த தம்பி செய்த சிச்ருஷத்தை சுச்ருஷையை பார்த்து திணறி போன ராமபிரான் அடுத்த பிறவியிலே அவனுக்கு சுசிரூஷை செய்யணும் அப்படிங்கறதுக்காகவே பலராமனுக்கு பின்னே பிறந்தாராம் ராமானுஜனாக வந்தார் இந்த அவதாரத்திலே அப்படி இருந்த பொழுதிலும் ஆதிசேஷனுடைய கைங்கரிய ஸ்வரூபம் எப்பொழுதும் நிலை நிக்குமாம் அவர் கைங்கரியத்துக்கு ஆத்துரப்பட்டுண்டே இருப்பார் அவருடைய புரிஞ்சுண்டு அவருக்கும் ஒரு நியமனத்தை கொடுத்தான் எம்பெருமான் பெருமான் இருந்த பொழுதிலும் தம்பிக்காக தூது சென்று பெருமையை பெற்றார் பலராமன் இங்கே இருந்து கிளம்பி போனாராம் அங்க விரஜபூமியை பார்த்த உடனேயே பலராமனுக்கு பழைய நினைவுகள் எல்லாம் மலர்ந்து வருது அழகிய யமுனா நதி அழகிய கொடிகள் செடிகள் பசுக்கள் பட்சிகள் அங்க இருக்கக்கூடிய இருக்கு ஆய்ச்சிகள் எல்லாம் பால் கறக்கிறார்கள் மோர் கடையிறார்கள் இதையெல்லாம் பார்த்து ஒரு ஒரு விஷயத்தையும் ஞாபகப்படுத்தே ஒரு ஒரு பதமாக வைத்து சென்றாராம் பலராமர் பலராமரை பார்த்த உடனே அவர் தேர்லேந்து உடனே ஓடி வந்துட்டார்கள் கோபர்கள் எல்லாரும் வயசுல பெரியவர்களா இருக்கிற கோபர்கள் எல்லாம் அவர்கள் கூப்பிட்டு கூப்பிட்டு பலராமனை கட்டின்றார்களாம் வயசுல சின்னவர்களா இருக்கிற கோபர்களை கூப்டு கூப்ட்டு பலராமர் கட்டின்றாராம் சிரிச்சி பேசுறார் சந்தோஷப்படுறார் மனசு நிறைஞ்சிருக்கு அவருக்கு கண்ணன் சொன்ன செய்தியெல்லாம் இவருக்கு சொன்னார் கண்ணன் என்ன செய்திய சொல்லி அமிச்சான் இப்போ உங்களோட நான் இல்லை அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிறது தான் செய்தி எப்பொழுதும் என்னுடைய மனசு என்னுடைய எண்ணம் என்னுடைய உடல் ஆவி எல்லாம் உங்களுக்கு சொந்தமானது நீங்கள் இல்லாமல் நான் இல்லை அப்படிங்கிற அழகிய செய்தியை பலராமனின் வடிவம் மூலமாகவே அனுப்பித்து வைத்தான் கண்ணன் அதனாலதான் இந்த இடத்துல ஆலிங்கனம் பண்ணி கொண்டார்கள் அப்படிங்கிறத முக்கியமா சொல்றார் மகரிஷி மகரிஷி சொன்ன இதே வார்த்தை அதாவது பெரியவர்கள் அவர்கள் போய் பலராமனை ஆலிங்கனம் பண்ணி கொண்டார்கள் சிறியவர்களை தேடி பலராமன் போய் ஆலிங்கனம் பண்ணி கொண்டார் அப்படிங்கிற இதே வார்த்தைகளை ஸ்ரீ சுக மகரிஷியும் ஸ்ரீமத் பாகவதத்தில் எடுத்திருக்கார் அது அவ்வளவு முக்கியம் இந்த இடத்துல கண்ணனாகவே வந்திருக்கார் பலராமன் இவர்களை பார்க்க கண்ணனுடைய தூதுவனாகவும் வந்திருக்கார் இவரை பார்க்க அப்பேற்பட்ட அழகிய அனுபவத்தை கொடுத்த இந்த பலராமன் அங்கே இருந்த தன்னுடைய தாய்மார்கள் தந்தை எல்லாரையும் பார்த்தார் அதாவது நந்தகோபன் யசோதை ரோஹிணி எல்லாரையும் பார்த்தார் சந்தோஷப்பட்டார் அவர்களும் கண்கள்ல நீர்மல்கி விசாரித்தார்களாம் கண்ணனுக்கு எங்களை எல்லாம் ஞாபகம் இருக்கோ அப்படின்னு கேட்க உங்களை விட்டு பிரிஞ்சாதனமா மறக்க முடியும் அப்படிங்கிற அழகிய பதில சொன்னான் இதற்கு மேல கோபிகைகள் எல்லாரும் வந்துட்டா பலராமர பார்க்க கோபிகைகளுக்கான இன்னும் அந்த மன கிளேஷமானது போல போகல் அவர்களுக்கு ஊடல் இருந்துதான் பிரணய கலகம் இருந்துன்றதுதான் என்னதான் இருந்தாலும் கண்ணன் நம்மள விட்டுட்டு இப்படி போயிட்டானே கம்சவதம் முடிஞ்சதுக்கு அப்புறமாவது திரும்பி வந்திருக்கலாமே அப்படியும் செய்யாமல் இத்தனை காலத்தை கடந்து விட்டு இன்னும் வராமல் இருப்பதற்கு காரணம் என்ன அப்படிங்கறதுனால கொஞ்சம் கலக்கம் இவர்களுடைய மனசுல இருந்தாலும் கண்ணன் விஷயத்துல அன்பு நிறைஞ்சிருக்கு இவர்களுக்கு ஆனாலும் பலராமனை பார்த்த பார்த்தவுடனே கோபம்தான் முதல்ல வெளியில வந்துதான் என்ன கேள்வி கேட்டார்கள் பலராமரே அந்த நகர நகர ஸ்திரீகளுடைய சிரிப்பிலையும் பேச்சிலேயும் மயங்கின கண்ணன் எங்களை ஞாபகமும் வைப்பதுண்டோ நாங்களெல்லாம் இடக்கை வளக்கை தெரியாத ஆய்ச்சிகள் மந்தமதிகள் அழகில்லாதவர்கள் எந்த மிடுக்கும் அறியாதவர்கள் எங்களை போய் அவன் ஞாபகம் வைத்துக் கொள்வானா கண்டிப்பாக மறந்திருப்பான் அப்படின்னு ஒரு கோபி சொன்னா இன்னொரு கோபி சொல்றா ஆமா நம்மள மறந்திருக்கிற கண்ணனை பத்தி நமக்கு என்ன பேச்சு கண்ணனுடைய அண்ணன் வந்திருக்கான் இப்படி ஓடி வந்தோமே பார்க்க பார்க்க வேண்டிய அவசியமே இல்லையே நம் நம் காரியத்தை பார்த்துட்டு போக வேண்டியதுதான் அப்படின்னு சொன்னாலாம் இன்னொருத்தி சொல்ற சேச்ச அப்படி முடியாதே எந்த காரியத்தை போய் பார்க்கணும் அப்படின்னாலும் அதுல கிருஷ்ணனுடைய சாயை கிருஷ்ணனுடைய பிரதிபிம்பம்னா நமக்கு தெரியறது அதனால கிருஷ்ண சம்பந்தம் பட்ட ஒருவர் வந்திருக்கார் அப்படின்னா எப்படிதான் நம்மளால பார்க்காம இருக்க முடியும் அப்படின்னு சொன்னாலாம் அதுக்குள்ள ஒத்தி பலராமனை பார்த்து கோவிந்தா தாமோதரா அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சுட்டாலாம் அவ கூப்பிடுறத பார்த்து சுத்தி இருக்கிற கோபிகள் எல்லாரும் அப்படி கூப்பிடுறா கண்ணனே தான் வந்துட்டான் அப்படின்னு நினைச்சுட்டாலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் தெளிஞ்சுது அடாடா இப்படி போய் பலராமன கண்ணன்னு நினைத்தோமே அப்படின்னு கை கொட்டி சிரிச்சாருங்களாம் இப்படி பித்து பிடிச்சாப்புல இருந்து இந்த கோபிகைகளை பார்த்து பலராமருடைய மனசு உருகி போச்சு எவ்வளவு பிரேமை கண்ணன் மீது இருந்தால் இப்படியெல்லாம் இவர்களால புலம்ப முடியும் அப்படின்னு சொல்லி அந்த சமயத்துல ஆச்சரியமான கண்ணனுடைய சேதியை இந்த கோபிகளுக்கு சொன்னார் பலராமர் சந்தேஷைஹி சாம மதுரைஹி பிரேம கர்பை ரகர்விதைஹி ராமேண ஆஸ்வாசிதா கோபியா கிருஷ்ணசியாதி மனோகரைஹி அழகியது ஒரு சந்தேஷத்தை சொன்னார் பலராமன் அது என்ன சந்தேஷம் சாந்திமயமான சந்தேஷம் பிரேம கர்ப்பிதமான சந்தேஷம் கர்வஹீனமான சந்தேஷம் அப்படிங்கிறார் மகரிஷி இதற்கு என்ன தாத்பரியம் அப்படிங்கிறத பார்ப்போம் சாந்திமயமான சந்தேஷத்தை முதல்ல கொடுத்தார் சாம மதுரைஹி அப்படிங்கிறார் சாந்திமயமான சந்தேஷம்னா அது இவர்களுடைய மனசுல இருக்கிற அந்த பிரணய கோப்பத்தை ஒழிச்சுடுமாம் முதல்ல அமைதியாக்கணும் மனசை சாந்தி ரசத்தை நிலாவ வைக்கணும் அவர்களுடைய மனசாகிற விளை பூமியில அப்படின்னு நினைச்சு முதல்ல சாந்தி சந்தேஷத்தை சொன்னார் கோபப்பட வேண்டாம் கோபிகைகளே உங்களை நான் மறந்துடலை அப்படிங்கறது கண்ணன் அனுப்பின முதல் சந்தேஷம் சந்தேஷம் அடுத்தது பிரேம கர்ப்பிதமான சந்தேஷம் அது என்னது அப்படின்னு கேட்டா கண்ணன் எப்பொழுதும் இந்த கோபிகைகளுடைய நினைவிலேயே இருக்கிறான் அவர்களை அவனால மறக்க முடியல என்னதான் மதுரா நகரியில இருக்கக்கூடிய பல பேரை பார்த்தாலும் துவாரகை என்று புதியதொரு நகரியை நிர்மாணித்தாலும் பற்பல காரியங்களை லீலைகளை செய்து கொண்டிருந்தாலும் இந்த கோபிகைகள் வீட்டுல போய் வெண்ணெய் திருடினதோ அவர்கள் கையால சிறிய அடியை வாங்கினதையோ அவர்களோட கூடி இருந்து ராசக்கிரீடை செய்ததையோ அவனால ஒரு காலும் மறக்க முடியல எப்படி மறைஞ்ச உடனே எப்படி இந்த கோபிகைகள் இவர்களுடைய ஞாபகத்திலே அவர்கள் என்னென்ன செய்வார்கள் என்று நினைத்து நினைத்து தரித்துக் கொண்டிருக்கிறான் என்பது பிரேம கர்ப்பிதமான சந்தேஷம் இரண்டாவது சந்தேஷம் பிரேம கர்பை என்று சொல்லுகிறார் மூன்றாவது சந்தேஷம் கர்வஹீனமான சந்தேஷம் அகர்விதைஹி அப்படிங்கிறார் அது என்னது அகர்விதமான சந்தேஷம் அப்படின்னு கேட்டா பொதுவா இந்த சின்ன இடங்கள்ல இருந்து பெரிய இடத்துக்கு போயி அவர்கள் பெரிய மனுஷர்களா ஆயிட்டார்கள்னா தங்களுடைய கிராமத்தை கிராமத்து மக்களை ஞாபகம் வச்சுக்க மாட்டார்களாம் இப்பொழுது கூட நாம் பார்க்கலாம் சிறிய கிராமத்திலிருந்து வந்த ஒருவர் பெரியதொரு நகரத்துக்கு வந்து பெரிய நக்சத்திரமா ஆயிட்டார் அப்படின்னு சொல்றது உண்டு அப்படி நட்சத்திரமா ஆனவர் திருப்பி தன்னுடைய கிராம மக்களை நினைச்சு பாப்பாரா அப்படின்னு கேட்டா சாதாரண மனிதர்கள் நினைக்க மாட்டார்கள் ஆனால் இந்த கண்ணன் நான் உங்களுடைய ஆய்ப்பாடி சிறுவன் என்னதான் மதுரா நரேசனான உக்ரசேன மகாராஜாவுக்கு துணைவனாக இருந்தாலும் துவாரகைக்கு அதிபதியாக துவாரகாதீஷனாக இருந்தாலும் நான் உங்களுடைய செல்ல பிள்ளையான கண்ணன் தான் எப்பொழுதும் அந்த சௌலபியம் மாறவே மாறாது என்கிற சந்தேஷம் அகர்விதமான சந்தேஷம் கர்வஹீனத்தை காட்டக்கூடிய சந்தேஷம் இப்படி எம்பெருமான் இவர்களுடைய நினைப்பிலேயே இருக்கிறான் இவர்களுக்காகவே நினை இருக்கிறான் அப்படிங்கிறத ரொம்ப ஸ்லோகத்தின் மூலம் ஆனால் அதுக்குள்ள அர்த்தங்களை பொக்கிஷமாக ஒளிச்சு வச்சு சொன்னார் பலராமர் இதுதான் பலராமர் எம்பெருமானுக்கு பண்ண பெரியதொரு உபகாரம் என்று சொல்லுவார்கள் பூர்வாச்சாரியர்கள் ஒரு கால் பலராமன் வந்து இந்த சந்தேசத்தை சொல்லவில்லை என்றால் இந்த கோபிகைகள் எல்லாம் வருத்தோடையே இருந்திருப்பார்கள் அந்த வருத்தத்தோடு கோபிகைகளை விட்டுட்டு மேல அவதார லீலைகளை தொடர்ந்தான் எம்பெருமான் அப்படிங்கிற அவப்பேறு அவருக்கு உண்டாயிருக்குமாம் அந்த அவப்பேரை போக்க கைங்கரிய ரூபமாக இங்கே ஆதிசேஷனாகிற பலபத்ரன் வந்து அவருடைய பெருமையெல்லாம் சொல்லி எம்பெருமானை காப்பாத்தி கொடுத்தார் என்று பூர்வர்கள் ரசிக்கிறது உண்டு இப்படி கோபிகைகளுக்கு சொன்ன அடுத்த நிமிஷமே அவர்களுக்கு எல்லா விஷயமும் நன்று விளங்கித்து சரி கண்ணன் நம் ஞாபகமா இருக்கானா அதுவும் எப்பேற்பட்ட ஞாபகம் நாம் எப்படி அவனை ஞாபகம் வைத்துக் கொண்டிருக்கோமோ அதே போல ஞாபகத்திலே இருக்கிறானா இதற்கு மேல நமக்கு கிடைக்க வேண்டியது என்ன இருக்கு நாம் பெரும் பாக்யசாலிகள் என்று அவர்கள் சந்தோஷத்தை அடைந்தார்களாம் இப்படி பலராமன் தன்னுடைய பெருமையை காண்பித்து தன்னுடைய சுவாமியான நாராயணனின் பெருமையை காண்பித்து அழகியது அவருடைய சௌலபியத்தை நிலைநாட்டினார் இப்படி கோபிகைகளோடையும் கோபர்களோடையும் பழகி கொண்டிருந்த வலராமன் கிட்டத்தட்ட ரெண்டு மாசம் அந்த விரபூமியிலே இருந்தாராம் அப்படி இருக்கும் பொழுது ஒரு சமயம் வனத்துக்குள்ள சஞ்சரிச்சென்றிருந்தார் கோபர்களோட சேர்ந்து அப்போ பார்த்தார் வருண பகவான் வருண பகவானுக்கு பலராமனுக்கு ஏதாவது கைங்கரியம் பண்ணினால் நன்னா இருக்கும் அப்படின்னு தோணித்தான் உடனே என்ன பண்ணினார் வாருணி தேவி என்றவளை கூப்பிட்டு பலராமனுக்கு மனசு உகக்கும்படியாக நீர் நடந்துக்க வேண்டும் என்று சொன்னாராம் இதற்கு என்ன தாத்பரியம் அப்படிங்கறத கொஞ்சம் சூக்மத்தோட புரிஞ்சுக்கணும் ஆதிசேஷனுக்கு மனைவியானவள் வாருணி தேவி என்பவள் வாருணி தேவிதான் இந்த மதிரா என்று சொல்லக்கூடிய சில பானங்களுக்கெல்லாம் அதிபதியான தேவத்தை இங்க பலராமனாக அவதாரம் கொண்டு வந்திருக்கார் ஆதிசேஷன் இவருக்கு ஒரு மன திருப்தியை ஏற்படுத்துவதற்காக வாருணி தேவியே நீர் போய் ஒரு கதம்ப மரத்து கடியில இருக்கிற பொதிர்ல வருணதேவன் வாருணி தேவியும் அப்படியே செய்தாள் அந்த கதம்ப மரத்தின் பக்கத்துல இருக்கிற இருந்து நல்ல வாசனை கிளம்புறது இந்த வாசனை பலராமனுக்கு ரொம்ப பிடிச்ச வாசனையாம் ஏன்னா அவர் ஆதிசேஷன் தானே அதனால ஆதிசேஷனா இருக்கக்கூடியவருக்கு வாருணி தேவியினுடைய வாசனை இயற்கையாகவே பிடிச்சிருக்கு அதனால ஈர்க்கப்பட்டு அங்கே சென்றார் பார்த்தா அந்த பொதிர்லேந்து நிறைய மதிரை அப்படிங்கிற பானமானது வந்துட்டே இருக்கா சரின்னு எல்லாரும் பருகினார்கள் பலதேவனும் கோபர்களும் அங்கே பருகினார்கள் பருகி அந்த மதத்துல இருக்கிற சமயத்துல பலராமனுக்கு யமுனையில தீர்த்தா மாடணும் அப்படின்னு ஒரு எண்ணம் ஏற்பட்டது பக்கத்துல யமுனை ஓடலை இவர் காட்டுக்குள்ள இருக்கார் அப்படி இருக்கும் பொழுது போய் நடந்து போய் தீர்க்கா வேண்டி வேண்டியிருக்க அப்படி செய்யாமல் யமுனையை கூப்பிட்டாராம் வளராமாதேவிய வரணும் நான் தீர்த்தா விரும்புகிறேன் அப்படின்னா யமுனை நினைச்சா இவர் ஏதோ ஒரு மதத்துல பேசின்னு இருக்கார் இவருடைய பேச்ச ரொம்ப மகத்துவத்தோட எடுத்துக்க வேண்டியதில்லை அப்படின்னு நினைச்சாலாம் அவ்வளவுதான் அப்படி இவள் நினைச்சு வர வரலை அப்படின்ன உடனே பலராமர் என்ன பண்ணினார் சாதாரணமா ஒரு குழந்தை ஏதாவது ஒரு பொருள் வேணும்னா அதுக்கு கை கெட்டின தூரத்துல இருந்தா அந்த கையாலேயே இழுக்க முயற்சி பண்ணும் அந்த மாதிரி பலராமன் தன்னுடைய கலப்பைய கொண்டு யமுனைய தன் பக்கம் இழுத்துண்டுட்டாராம் சாதாரணமா குழந்தைகள் ஒரு பொம்மையை இழுக்கிறா மாதிரி நடுங்கி போயிட்டா யமுனாதேவி அங்கேந்து வந்து பிரத்யட்சமாயி சமிக்கணும் தேவரீர் வார்த்தையை அடியேன் ரொம்ப மகத்துவத்தோட எடுத்துக்கல ஏதோ மதத்தில பேசுகிறீர்னு நினைச்சுட்டேன் இப்பொழுதே நீங்கள் தீர்த்தா என்று சொல்லி யமுனை அவருக்கு இந்த கைங்கரியத்தை செய்தாலாம் எதற்காக இந்த லீலை அப்படின்னு கேட்டா யமுனாதேவியும் கண்ணனோட ரொம்ப ஆசையுடன் பழகினவள் யமுனை ஜலத்தின் பிரதிபிம்பத்துல ஆதிசேஷனையும் நாராயணனையும் கண்டார் அக்ரூரர் என்று பார்த்தோம் இப்ப பலராமன் திருப்பி விரஜபூமிக்கு பொழுது யமுனைக்கு ஒரு தனி உபகாரத்தை செய்யவில்லை என்றால் கண்ணன் திருவுள்ள முகக்குமோ என்று நினைச்சு யமுனையை இந்த வனத்துக்கு கொண்டு வந்து அந்த வனத்துக்கு யமுனையினுடைய ஸ்பர்ஷத்தை கடைக்க வைத்து கோபர்களுக்கு இன்னும் கிட்ட யமுனை இருக்கா மாதிரி அமைச்சு கொடுத்தார் பலராமன் இப்படி இந்த இடத்துல பலராமன் ஆதிசேஷாவதாரமாக இருந்து எம்பெருமானுக்கு கைங்கரியங்களை செய்து பெருமை பெற்றதை நாம் கண்டோம் பலராமன் விஷயத்துல ரெண்டு விதங்கள் சொல்லப்படுகிறது பலராமன் என்பவர் நாராயணனுடைய அவதாரமும் என்று கருதுகிறோம் தசாவதாரத்துல ஒருத்தர் என்று சொல்லுகிறோம் அப்படி நாராயணனான அவதாரமாய் இருந்த பொழுதிலும் அவர் தனித்து தனக்கு ஒரு சிறப்பை வைத்துக் கொள்ளவில்லை ஷீரம் சர்க்கர என்று சொல்லும்படியாக கண்ணன் என்கிற பாலுக்குள்ளே சேர்க்கப்படுகிற சர்க்கரையாக பலராமன் இருந்தார் இரண்டு அவதாரங்களும் இணைஞ்சே இருந்தது அதே சமயம் ஆதிசேஷனுடைய அம்சமும் பலராமன் இடத்துல இருந்ததுனால இந்த இடத்துல இந்த வந்த பொழுது தான் ஆதிசேஷனாக இருந்ததை காண்பித்து லீலைகளை புரிந்து பெருமையை பெற்றார் என்று கூறுகிறார் மகரிஷி மேலே இருக்கும் வரலாறுகளை அடுத்த முறை பார்க்கலாம்